சினிமாவை தவிர பேசுவதற்கு இங்கே நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சம்பவங்கள் இங்கே தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அது பற்றியெல்லாம் அலசணும் அப்படின்னு நினச்சி நியூஸ் அண்ட் வியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு சேனல் துவங்கியிருக்கேன். பார்க்க விரும்புகிற நண்பர்கள் அதில் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், உங்களுடைய கருத்துக்களை தெரிவிங்க. இளையராஜாவினுடைய பெருமைகளை அடிக்கடி நாம் சொல்கிற மாதிரி இங்கே சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்தியன் டூ நிகழ்வு நேற்று நடந்துச்சு, இசை வெளியீட்டு விழா. அதில் வந்து சங்கர் ஒரு விஷயத்தை சொன்னார், என்னென்னா தாத்தா வர்றாருன்னு ஒரு பாட்டு இந்த படத்தில் இருக்குது. அந்த பாட்டை வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அனிருத் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தார், இப்போ தான் முடிச்சு கொடுத்தாரு அப்படின்னாரு. அந்த படமே 4-5 வருஷமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நடுவில் பெரிய விபத்து ஏற்பட்டுச்சு, பல பேருடைய உயிரிழப்புகள் ஏற்பட்டுச்சு, சட்ட சிக்கல்கள் நிறையா இருந்துச்சு, அதெல்லாம் தீர்த்து வச்சுட்டு தான் இந்த படத்தை தூங்க முடியுங்கிற நேரத்தில் சங்கருக்கும் சுபாஷ்கரனுக்கும் பிரச்சனையாச்சு, சங்கருக்கும் கமலஹாசனுக்கும் பிரச்சனையாச்சு, கமலஹாசனுக்கும் சுபாஷ்கரனுக்கும் பிரச்சனையாச்சு. ஸோ இப்படி அப்படியே முக்கோண பிரச்சனையாக அது மாறி யாரை யார் சமாதானப்படுத்துவது, யாரை கூப்பிட்டாலும் யாரும் சந்திக்க வரமாட்டாங்கங்கிற சூழ்நிலையெல்லாம் அமையும் பொழுது அப்படியே உதயநிதி கடவுள் வரி உள்ளே வந்தார். அவர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க, இங்கே வாங்க, இங்கே வாங்க, என்ன பிரச்சனை சொல்லுங்கன்னு உட்கார வச்சு அந்த 3 துருவங்களையும் ஒன்றிணைத்து ஒரு படமாக மீண்டும் அது உருவாகிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தார். இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நேற்று சென்னையில் நடந்துச்சு. நியாயமாக இந்த ஆடியோ லான்ச்சை ஒரு மிகப்பெரிய ஆடியோ லான்ச்சாக அவங்க மாற்றிருக்கணும். அது வந்து தவறிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன்னா ஒரு படத்தை சார்ந்தவர்கள் மட்டுமே அந்த நிகழ்ச்சிகளை கலந்துகிறதுங்கிறது ஒரு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணாது. இப்போ நார்த்துலேருந்து ஒரு மிகப்பெரிய நடிகர், ஒரு அமிதாப் மாதிரி ஒரு நடிகரை இங்கே கூட்டு வந்திருக்கலாம், அல்லது அண்டை மாநிலங்களில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய நடிகர்களை இங்கே கொண்டு வந்திருக்கலாம். ரஜினியை அவங்க கூப்பிடும் பொழுது ரஜினி மறுத்துட்டார். ஏன்னா இதே மாதிரி ஒரு நிகழ்வில் அவர் கலந்து கொள்ளும் பொழுது, அது கமலஹாசன் தொடர்பான ஒரு நிகழ்ச்சி, அங்கே வந்து யாரோ ஒரு ரசிகர் ரஜினிக்கு எதிராக குரல் கொடுக்காது, ரஜினிக்கு ஒரு பெரிய சங்கடமாக மாறிச்சு. அப்புறம் கமல் வந்து ரஜினியோட அதிகமாக சங்கடப்பட்டார். ஏன்னா தன்னுடைய விருந்தினராக ஒருத்தர் வரும்பொழுது அந்த மேடையில் தன்னுடைய ரசிகர் ஒருத்தர் அவரை அவமானப்படுத்தினார்னா அது அந்த அவமானம் முழுக்க கமலுக்கு தான் போய் சேரும். ஸோ அதனால் வந்து அவர் ரொம்ப ஃபீல் பண்ணார். இந்த முறை ரஜினியை அணுகி இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வரணும்னு கேட்கும் பொழுது, இல்லை அது ஒரு தேவையில்லாத தர்ம சங்கடத்தை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி அவர் மறுத்துட்டார். அதற்கப்புறம் ரஜினி அளவுக்கு ஒரு பெரிய நடிகரை இவங்க தேடி நிகழ்ச்சிக்கு கொண்டு வர விரும்பலையா அல்லது வேணான்னு விட்டாங்களான்னு தெரியல, பெரிய பரபரப்பு இல்லாமல் இந்த நிகழ்ச்சி துவங்குச்சு. அதில் பேசும்பொழுது இந்தியன் டூ எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதையை கமல் சொன்னார். முக்கியமாக இந்த இடத்துல கமலுடைய அந்த காஸ்டியூம் சொல்லணும். இப்படி ஒரு காஸ்டியூம் போட்டு நீங்கள் அனுப்புகிறீங்களே, கொஞ்சமாக நியாயம் இருக்கா? பிக்பாஸில் ஒரு காஸ்டியூம் அவருக்கு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் அது வந்து பல பேர் அப்படி ட்ரால் பண்ணி சாகடிச்சாங்க. சுடிதாரை போட்டுக்கிட்டு அவர் பல பேர் காமெடி பண்ணி அது இன்னும் கொஞ்சம், ஏன்னா கமலுங்கிறவர் இன்றைக்கி ஒரு அரசியல் தலைவராக மாறிட்டார், அவருக்குன்னு ஒரு கம்பீரம் இருக்குது, ஒரு பெருமை இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அப்படி ஜஸ்ட் லைக் தட்டு தள்ளி விடுற மாதிரி ஒரு காஸ்டியூமை ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இப்போ இது இந்த காஸ்டியூமை பார்க்கும்போது ஏதோ பாகிஸ்தானில் பிரியாணி கடை வச்சுருக்கிற ஒரு மாதிரி இருக்கார் கமலஹாசன். இன்னும் அழகாக வந்திருக்கலாம், அட்லீஸ்ட்டு ஒரு இந்தியன் தாத்தா மாதிரி அந்த முகாமைப்பெல்லாம் கூட தேவையில்லை. ஒரு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டத்தோல் ஒரு துண்டோடு வந்திருந்தாருன்னா அந்த ரேஞ்சே வேறு. பட் என்னவோ அவர் இப்படி ஒரு காஸ்டியூமில் உள்ளே வர வச்சுட்டாங்க. ஓகே, அவர் வந்து அங்கே இந்தியன் டூ உருவான விதத்தெல்லாம் சொல்கிறாரு. அதில் என்னென்னா, சாரி, இந்தியன் உருவான கதையை சொன்னார் சங்கர். வந்து என்கிட்ட ஒரு கதையை ஒன்று சொன்னார், அப்போ வந்து ரொம்ப வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் இருக்கார் சங்கர். அப்போ வந்து கதையை சொன்னார், எனக்கு அதில் நிறையா முரண்பாடுகள் இருந்துச்சு, நான் வேணான்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர் வேறொரு ஹீரோவை வச்சு ஒரு படம் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஹிட்டு கொடுத்துட்டு மறுபடியும் அதே கதையோடு என்கிட்ட வந்தார். இந்த முறை எனக்கு பெருசாக அதில் உடன்பாடு இல்லை. அப்புறம் நான் வந்து சிவாஜி சார்கிட்ட போய் இந்த மாதிரி வந்து சங்கர்னு ஒரு பையன் இப்போ புதுசாக வந்திருக்காரு, நல்ல பிரமாதமாக படம் பண்ணிகிட்ருக்காரு, அவர் வந்து என்கிட்ட இந்த கதையை சொன்னார், நான் பண்ணவா அப்படின்னு கேட்கும் பொழுது, சிவாஜி தான் இந்த படத்தை நீ பண்ணு அப்படின்னு சொன்னார், அதுக்கப்புறம் தான் நான் துணிச்சலாக இந்த படம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. நியாயமாக வந்து இந்தியன் படத்துக்காக நம்ம நன்றி சொல்ல வேண்டியது சிவாஜிக்கு தான். ஒருவேளை சிவாஜி சொல்லலைன்னா இந்த படத்தில் வேறு யாராவது நடித்து அந்த படத்தையே கெடுத்து குட்டிச்சோர் ஆக்கியிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். பட் அந்த படம் வந்தபோது இருந்த கிரேஸ் இருக்குல்ல, அது அப்படி இருக்கும். அந்த பாடல்கள் அந்த காலத்தில் ஏஆர் ரஹ்மான் வந்து அப்போ தான் அப்படியே புயல் மாதிரி உள்ளே வந்து அடித்து தள்ளிகிட்டு இருக்காரு.
அப்போ அவர் போட்ட பாடல்கள் எல்லாமே பட்டி தொட்டியெல்லாம் பிச்சுக்கிட்டு போச்சு இந்த இந்தியன் பாடல்கள். அப்போ மணிஷா கொய்ராலா அது இதுன்னு வேறொரு மாதிரி இருக்கும். அது அந்த படமே அப்படி ஒரு நமக்கு ஒரு சுவாரஸ்யத்தை கொடுத்த படம். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம எங்கேயோ ஓடி 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 பெரிய பயங்கர அப்கிரேட் ஆகிட்டோம் நம்ம. யூடியூப்பை தட்டினீங்கன்னா என்ன நாடு வேணும் உங்களுக்கு? அன்றைக்கி சங்கர் வந்து எங்கெல்லாம் படப்பிடிப்பு எடுக்கப்படலையோ அங்கெல்லாம் தேடி தேடி போய் பல நாடுகளில் எடுத்துகிட்டு வந்தால் அது பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி எல்லாமே யூடியூப்பில் கொட்டி கிடக்கு. ஸோ மிகப்பெரிய சவாலான காலகட்டத்தில் சங்கர் வந்து இந்த இந்தியன் டூவை கொடுக்குறாரு. அது ஆரம்பித்து ஒரு வருஷத்தில் அந்த படம் வந்திருந்தால் கூட அந்த பிரமிப்பு நமக்கு அப்படியே இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து இந்த படம் வரும்பொழுது இதில் பல காட்சிகள் வந்து பழைய காட்சிகளாக மாறி இருக்கும். இது வந்து எப்படி நம்ம பிரமிக்க போகிறோங்கிறது தெரியலன்னா நான் நினச்சேன். பட் சங்கர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. ஆடியன்ஸ் பல்ஸ் என்னங்கிறத ரொம்ப சரியாக பார்த்து அடிக்கிறவர். அவர் வந்து தன்னை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கார். கமல் வந்து கமலை அப்டேட் பண்ணுறாருன்னு சங்கர் சொல்கிறாரு. அதை விட ரொம்ப முக்கியம் ஒரு டைரக்டர் தன்னை அப்டேட் பண்ணிடுறது தான். சங்கர் இன்றைய காலகட்டத்திலும் பலராலும் இயக்கப்படுகிற ஒரு இயக்குனராக இருக்கார். நிச்சயமாக அவர் வந்து இந்த பழமையோட இந்த படத்தை கொடுத்துட மாட்டார். பல புதுமைகளை இதுக்குள்ளே அவர் உள்ளே கொண்டு வந்திருப்பார். அதற்கேற்ற மாதிரி லைகா நிறுவனம், இன்றைக்கி அந்த நிறுவனம் வந்து கொஞ்சம் அப்படி நொடிச்சு போயிருக்கலாம், பல சிக்கல்களை அது சந்திச்சிருக்கலாம். ஆனால் லைகா நிறுவனம் இல்லைன்னா தமிழர்களுடைய பல்லாண்டு கனவான பொன்னியின் செல்வன் இல்லாமலே போயிருக்கும். ஏன்னா எம்ஜிஆர் முயற்சி பண்ணி, கமலஹாசன் முயற்சி பண்ணி, சிவாஜி முயற்சி பண்ணி யாராலையும் முடியாத ஒரு விஷயத்தை லைக்காக வந்து எடுத்து அதை முடித்து கொடுத்துட்டாங்கல்ல. அந்த படம் வந்து பாகுபலி மாதிரி இருந்திருக்கலாங்கிறதெல்லாம் வேறு விஷயம். நிறைய செலவு பண்ணி வேற ஒரு மாதிரி கொண்டு வந்திருக்கலாம். ஒரு சிக்கனமான செலவில் எடுக்கப்பட்ட பொன்னியின் செல்வனா அது போயிருச்சேங்கிற வருத்தம் பல பேருக்கு இருந்தால் கூட அதை முடித்து கொடுத்த பெருமை வந்து லைக்காவுக்கு உண்டு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு நிறுவனம் வந்து இந்த படத்தில் கொட்டின பணமெல்லாம் வந்து சும்மா கொஞ்ச நஞ்சம் கிடையாது, மூட்டை மூட்டையாக கொண்டு வந்து கொட்டியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய பொறுப்புணர்வோட இந்த படத்தை சங்கர் எடுத்திருக்கிறாரு. இந்த படம் சொல்ல வருகிற கருத்து இன்றைய இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்குது. ஏன்னா லஞ்சமும் ஊழலும் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவன் இருக்கான். இவன்ட்ட வந்து லஞ்சம் ஒரு ரொம்ப பெரிய விஷயம், அப்படி யாருமே லஞ்சம் வாங்கக்கூடாது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா அதை அவன் எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்கிறதெல்லாம் இருக்குது. பட் எல்லாத்தையும் தாண்டி ஒரு படம் சுவாரஸ்யமாக இருந்ததுன்னா கருத்தை கூட ரெண்டாம் பட்சத்தில் அவன் வைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த இந்தியன் டூ வந்திருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும். வந்தால் லேட்டாக தான் வருவேன் அப்படின்னு எப்போவுமே சிம்பு வந்து ஒரு முடிவோடையே இருப்பார். நேற்றும் அவர் வந்த நேரம் 10:00. பல பேர் வந்து ரொம்ப நேரமாக சிம்பு வருவார் சிம்பு வருவார் சிம்பு வருவார்னு காத்துக்கிட்டே இருக்காங்க. மீடியாக்கள் இன்னொரு பக்கம் இந்த ரெட் கார்ட் பட்டில் கேமராலாம் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா விஐபியும் வந்து பேசிட்டு ஸ்டேஜுக்குள்ளே போயிட்டாங்க. ஆனாலும் கேமரா வச்சுட்டு வெயிட் பண்ணுறாங்க. ஏன்னா சிம்பு வரப்போகிறாருங்கிற தகவலை சொல்லிட்டாங்க. எப்போ வருவார் எப்போ வருவார் எப்போ வருவார்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பல மணி நேரம் கழித்து 10:00 சிம்பு வந்தார். வழக்கம் போல் பல கேள்விகளை அவர்கிட்ட முன் வைக்கும் பொழுது இந்த ரெட் கார்டு கேள்வியையும் அவர்கிட்ட முன் வச்சாங்க. அப்போ அவர் வந்து அந்த பிரச்சனையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம், அது சீக்கிரம் சால்வ் ஆயிரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். உண்மையை பேசுவது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம், உண்மையை பேசுகிறவனா இருக்கக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சில விஷயங்களை அவர் சொல்லிட்டு போனார். என்ன மனசில் வச்சுட்டு சொன்னார்ன்னு தெரியல. சிம்பு வந்து அந்த ஸ்டேஜுக்குள்ளே வந்த பிறகு நிஜமாகவே நடக்கிறது சிம்பு படத்தின் விழாவா கமல் படத்தின் விழாவாங்கிற அளவுக்கு நிலைமை மாறிப்போச்சு. அப்படி ஒரு கைத்தட்டல் விசில் சத்தம், சிம்பு மீது ரசிகர்கள் இவ்வளவு அன்பு வச்சுருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சிம்புவே பயங்கரமாக ஒரு மாதிரி எக்ஸைட் ஆகிட்டார். அவர் முகத்தில் அப்படி ஒரு சிரிப்பு, இந்த பக்கம் பார்த்து கையை ஏற்றுட்டுறாரு, இந்த பக்கம் பார்த்து கையை நீட்டுறாரு, ஒரே பூரிப்பு கொள்ளலை அவருக்கு. ஸோ அப்படி ஆகிட்டார். இந்த இடத்துல அவர் ரொம்ப முக்கியமாக ஒன்று தெரிஞ்சுக்கணும், இவ்வளோ பெரிய கூட்டம் உங்கள் மீது நம்பிக்கையும் அன்பையும் வச்சுருக்கும் பொழுது நீங்கள் எந்த சலசலப்புலையும் சிக்காமல், சண்டை விவகாரங்களில் சிக்காமல், இப்போ இந்த மாட்டிகிட்டு இருக்கீங்கள ரெட் கார்டு அது இதுன்னு அதெல்லாம் அப்படி தூசி மாதிரி தொடச்சி எறிஞ்சிட்டு அப்படி வந்து நின்னீங்கன்னா உங்களுடைய வேகத்தை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. ஸோ அப்படி ஒரு இடத்துல நீங்கள் இருக்கீங்க. ஸோ இதையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அதையும் கிளியர் பண்ணிட்டா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இந்தியன் டூ நிகழ்வு அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணலன்னா கூட அந்த படம் குறித்த ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன்னா அங்கே ஸ்டேஜில் ஒளிபரப்பப்பட்ட பாடல்களை வந்து, அதாவது அந்த படத்து சம்மந்தப்பட்ட காட்சிகளை வெளியிடலனாலும்
ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸு, அதற்கு போடப்பட்ட பாடல்களை அங்கே இருந்த மக்கள் வந்து நிறையவே ரசிச்சிருக்கிறாங்க. இந்த பாடல்கள் படத்தின் கருத்து, படத்தின் பிரம்மாண்டம் எல்லாத்தையும் தாண்டி சுமந்து கொண்டு இந்த படம் வரும்பொழுது இந்தியன் 2 இன்னொரு வெற்றி படமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்புறம் முக்கியமான பின்குறிப்பு, கமல் ஒரு விஷயத்தை சொன்னார், எனக்கு தற்பெருமை பிடிக்காது தர்ப்பணமும் பிடிக்காது அப்படின்னு சொன்னார். எங்கள் அதில் தர்ப்பணம்னு விழுந்துருச்சு. ஐயோ ஐயோ என்னடா அது இவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, தர்ப்பணம் அதாவது செல்ஃபி, இந்த செல்ஃபி எடுக்கிறதான் அவருக்கு பிடிக்காதுங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு. தற்பெருமை பிடிக்காதுங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது எனக்கு நேற்று தான் தெரிஞ்சது.